அறநிலையத்துறை சார்பில் கோவில் இடங்களை களவு செய்து எல்லைகளில் நடும் பணி பெரம்பலூர் மாவட்டத்தில் துவங்கியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அறநிலையத்துறை சார்பில் கோவில் இடங்களை களவு செய்து எல்லைகள் நடும் பணி துவங்கப்பட்டது. திருச்சி மண்டல இணை ஆணையர் செல்வராவ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இப்பணி பெரம்பலூர் மாவட்டத்தில் முதலாவதாக செட்டிக்குளம் ஊராட்சியில் உள்ள அருள்மிகு ஏகம்பரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை களவு செய்து எல்லைகள் நடும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இணை ஆணையர் தெரிவிக்கையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் 1820 திருக்கோவில்கள் உள்ளது. மாவட்டம் முழுவதும் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 6000 ஏக்கர் நிலம் உள்ளது. அதனை களவு செய்து எல்லைகளில் நடும் பணி நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் முதலாவதாக செட்டிக்குளம் ஏகம்பரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலங்களை களவு செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் இடங்களைக் கண்டு அவற்றை மீட்கும் பணிகளும் செயல்பட்டு உள்ளதாகவும், முதற்கட்டமாக 600 ஏக்கர் நிலம் அளவு செய்யும் பணி நடைபெற்றது என தெரிவித்தார். இந்த நிலம் அளவு செய்யும் பணியின் போது பெரம்பலூர் உதவி ஆணையர் அரவிந்தன், செயற்பொறியாளர் தியாகராஜன், உதவி கோட்ட பொறியாளர் கௌதமன், ஆய்வாளர் தமிழரசி, செயல் அலுவலர் ஜெயலலிதா, தனி வட்டாட்சியர் பிரகாசம், நில அளவையர்கள் நிர்மல்குமார், சுரேஷ்குமார், கண்ணதாசன் மற்றும் எழுத்தர் தண்டபாணி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை அளவீடு செய்யும் பணி தற்போது திருச்சி மண்டலத்தில் கடந்த 6 மாதங்களாக தொடங்கப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இந்த பணியானது திருச்சி மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நிலங்களை அளவீடு செய்து அதன் தொடர்ச்சியாக அந்தந்த நிலங்களுக்கு அடையாளமாக இந்து சமய அறநிலைத்துறை TN ஒரு கிச்சாரன் CE ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்ரோல்மெண்ட்